இப்போ நம்ம செயின் போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ அடுத்தது நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செயின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாட் போடுறது தேவை. ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்படி லென்த்தாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே நெருக்கமாக, செயின் அளவுக்கு தெரியாமல் இந்த டிஸ்டன்ஸில் சின்னதாக பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட்டு செயின், இதை வந்து செகண்ட் செயின் ஓகேவா. இந்த செகண்ட் செயினை மேலே இழுக்கும்போது நீடிலோட முனை மேலே பார்த்துருக்கும், அதை அப்படியே இந்த கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லையா அதை மாட்டி அடியில் இழுக்கணும். த்ரெட்டை வந்து உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், இப்படி கிளாக் வைஸில் சுற்றி கொடுக்குறோம், மேலே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்கிறோம், எடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் மறுபடியும் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறோம். அடியில் நல்லா எப்படி சுற்றி கொடுக்குறங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. செயின் போட்டு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து எந்த டிசைன்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். ஒரு மேங்காவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாராக இருக்கட்டும், இல்லை பண்ணாமல் இருக்காதிங்க. ஒரு செயின் போடுறோம், அதை மறுபடியும் கீழே இழுக்கிறோம், மறுபடியும் இங்கே ஒரு க்ரிப் செயின் கொடுக்குறோம். லென்த்தாக ஒரு செயின், அதுக்கு ஒரு செயின் போடணும் அப்படின்ட்டு இல்லை, டியூப்பை ஒட்டியே போட்டோம்னாவே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது நெருக்கமாக அழகாக கிடைக்கும். நம்மளோட சாய்ஸ் தான். இந்த டபுள் ஃபிஷ் போன் ரெண்டு கலர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் மெயின், சரியே இருக்கணும், ஒன் சைடு கம்பல்சரி சரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இனிமேட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம